சரி ஓகே நம்ம டீலாக கலர் கொடுத்தாரு நீங்க செய்யுங்க இல்ல அப்போ நான் போயிட்டு டில்கோல வேலை செய்யறேன் போய் அங்க இறங்கி வச்சதால எனக்கு நெட்ல வர முன்னாள் போராளிக்கு உதவியா உதவி செய்யற மனத்தோட இருக்கணும் ஆனால் ஆரிட்டு எப்படி எந்த வளத்துல செய்யறேன் என்ன ஜோக்குன்னு அவருக்கு உங்களை தெரியுமோ இல்ல 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 உங்களோட உருவத்தை தெரியுமோ அப்ப இது சர்ப்ரைஸ் சொல்லலாம் உங்களை தெரிஞ்சாதானே அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கும் இல்ல இல்ல இப்ப நான் அவருக்கு நானும் லண்டன்ல வந்து நிக்கிறேன்னு வாட்ஸ்அப்ல இல்ல அது 20 வருஷத்துக்கு உங்களோட போட்டதாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீங்க யோசிச்சே நான் உண்மையில யோசிச்சேன் என்னன்னு அவரும் வந்து விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்ற ஒரு ஆள் அது நேரம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியில வந்த பிறகு எந்த விதமான உதவி திட்டமும் இந்த அரசியல்வாதிகளும் ஒரு தினமும் ஒன்றுமே செய்யது இப்ப ஆள் இலங்கையிலேயே உயிரமான ஆளா அதுல இப்படிதான் கதைக்கண்டு யோசிச்சுனா எனக்கு டக்குன்னு அதுல வர இல்ல ஏன் கிருஷ்ணாக்கு போய் உதவி செய்த நீங்கள் அவன் பச்ச கல்லன் இல்ல நீங்க ரெண்டு வீடு கட்ட காசு கொடுத்துருக்கிறீங்கள் அடியில் அப்படியாண்டு கேட்போன்னு தான் பிளான் பண்ணேன் சேர்ந்து பார்த்தேன் அதில் கேட்டு குழம்பி அப்படி கதைக்கல அவர் இந்த அவர் என்ன சொல்ற இல்லை அவர் என்ன சொல்றாரு பா அப்படி சொல்லி கதையில இருந்து அடி போட்டாலும் போட்டுருவாங்க ரீட் பண்ணலாண்டோ வருவேன் சொன்னேன் உங்களையும் தெரியல என்ன முறையில பெண்ணையும் தெரியாது அதுக்காண்டி நான் அவரை வந்து கள்ளனாக்கி அவரை புலப்பிடிக்கிறது ஏன்னு சொன்னால் வந்து இப்போ அந்த ஒரு பானை சொத்துக்கு ஒரு அப்போ நாளைக்கு அமைப்பில் இருந்தார்கள் ஒரு உதவி கேட்டுட்ட கேட்டாலும் உதவி கிட்னியோ டிரான்ஸ்பிளானோ அவன் இப்போ எப்படி பார்த்தீங்க உண்மையில வந்து புலம்பெயர் தேசத்துல கணவர் வந்து உதவி செய்யறதுக்கு வசதியோட இருக்கணும் மனத்தோட இருக்கணும் ஆனால் யாரு கூட இப்படி செய்யறது அதை நீங்கள் நேர்மத்தன்மை செய்ய நானே உங்களை ஆரம்பத்துல நான் டெஸ்ட் பண்ணேன் தெரியும் உமாக்கு சொன்னா நீ தம்பிய காசு உமாக்கு செலவு கெடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு கூட நீர் முழு காசை கொண்டு கொடுத்தேன் போட்டி போறாமே இருச்சில்லையே கதைப்பாங்க ஒன்று அடுத்தது இப்ப உங்க உதாரணத்துக்கு உங்களுடைய அப்பா கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டவர் இல்லைங்க நீங்க 4 வீடு கட்டிக்கல இஞ்சி பார்த்தா சில்ல கிளி இன்னும் அதுக்கு தனியே இருந்தது 4 மாடியில் இருக்குது அது வந்து கதைப்பாங்க அப்ப அது உங்களுக்கு எப்படி வருமானம் வந்தது அதுக்கு தெரியாது இந்த வீடியோக்களை இப்ப இதே இந்த ஆத்திரம் உள்ளவன் இவன் என்ன செய்யணும் எங்க போனவர் இவர் இவர் என்ன செய்கிறார் இவர் எங்க இப்படி கிளம்பி போறார் இவர் எங்க வாரார் இன்னும் ஃபாலோ பண்றாங்க ஆனா கமெண்ட் பண்றார் மற்றவங்களை பார்க்க கூடாது ஆனா தான் தான் முதல்ல பாக்குறா அதான் பெரிய ஜோக்கர் எல்லாரும் இந்த உங்களோட அந்த படங்களையும் போட்டு போடுறது இன்னைக்கு நாளைக்கு எங்களை போட்டாலும் போடுறாரு தெரியல அவர்களோட என்ன தெரிஞ்சாலும் கடைசோட்டும் போடுறா அப்ப நீ கையை கழுவிட்டா பிரச்சனை போயிடுவேன இங்க அவர் உங்களுக்கு என்னென்ன சாமந்தாரம் கொடுக்குறேன்னு சொன்னார் உங்களுக்கு ஏண்டா இப்ப ஆக நம்பலானே கொண்டு வர ஆகல முதல்ல நம்பி நான் தந்ததை கொண்டு தந்துட்டு அதை சொல்லலானே என்ன பா அவர் சொல்லிப்பாரு ஏன் என்னென்ன கொடுக்குற அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான் இன்றைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பணிக்காண்டி நல்ல ஒரு பயணம் கொண்டு போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டு போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஒரு அண்மைக்காலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வந்துட்டு சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இலங்கையின் உயரமான மனிதன் இவர் உலக காலம் எங்கே இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்டு நிறைய வீடியோக்கள் வந்துட்டு வந்து கொண்டே இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த அண்ணா அவர்கள் அதாவது வந்துட்டு இலங்கையிலே வந்துட்டு அவர் தான் வந்து உயரமான மனிதனாக வந்துட்டு இனம் காணப்பட்டிருக்கார் அதாவது வந்துட்டு 7 அடியும் 2 அங்குலமும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நாங்கள் ஜெஃப்னா சைட் வந்துட்டு வீடியோக்கள் செஞ்சோன்றதால் வந்துட்டு எங்களுக்கு
அவரை சந்திக்கக்கூடியதான சந்தர்ப்பம் வந்துட்டு கிடைக்கல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அவர் வந்துட்டு ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டு அவரை போய் நாங்கள் வீடியோ செஞ்சு போட்டால் எங்களுக்கும் கொஞ்சம் கூட வியூஸ் வரும் அப்படின்ற மாதிரிக்கெலாம் நான் சிந்தித்து வந்துட்டு அவர்கிட்ட போக நினைக்கல. காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்போ செய்கிற வந்துட்டு எஃப்னால் ஸோ வந்து எஃப்னாலே வந்துட்டு செய்வோம். ஒரு வேளை நாங்கள் முல்லைத்தீவுக்கு போனமாக இருந்தால் அந்த டைமில் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து நிறைய வீடியோக்களில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் வந்து திங்க் டுவைஸ் தாசனா லண்டன்லேருந்து வந்துட்டு நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை எங்களோட வீடியோக்குள் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒன்று விடாமல் பார்த்து வந்துட்டு எல்லா வீடியோக்குமே வந்துட்டு கருத்து சொல்லுவார் என்ன சார் தானே. ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஆள் எங்களோட சேனலை பொறுத்த வரைக்கும். ஸோ அவருடைய ஒரு விருப்பம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உயரமான அண்ணாவுக்கு வந்துட்டு தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் எங்களோட சேனல் மூலமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சது தானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அண்ணா சொல்லியிருந்தார், கிருஷ்ணா நான் வார 6ஆம் மாதம் வந்துட்டு ஊருக்கு வாரேன். ஸோ வந்தால் நாங்கள் எல்லாருமா போயிட்டு வந்துட்டு அவரை மீட் பண்ணுவோம். மீட் பண்ணுறது மட்டுமில்லை அவருக்கான ஒரு சிறிய அன்பளிப்புன்னு நாங்கள் கொடுத்து அவருக்கான ஒரு சில பொருட்களும் வந்துட்டு நான் வாங்கி வச்சுக்கேன் சார் தானே. ஸோ நாங்கள் அதை கொண்டே கொடுத்து அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோம் ஏன்னு சொன்னால் இப்போ அவர் வந்துட்டு இப்போ உயரம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய மீடியாக்கள் வந்துட்டு போயிட்டு வீடியோ எடுத்துருக்கலாம் வந்து, ஆனாலுமே வந்து அந்த வீடியோக்கள் மூலமாக அவர் எந்த விதமான பயனையும் பெறையில், அதுதான் உண்மை. ஆனால் அவங்க வந்துட்டு நிறைய பயன்பெற்றுக்க கூடும் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அண்ணா சொல்லியிருந்தார், கிருஷ்ணா நாங்கள் போயிட்டு ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று செய்வோம் வந்த அண்ணாக்கு, மேபி உங்களோட சேனல் மூலமாக அவருக்கு இன்னும் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஒரு முன்னாள் போராளி. சில வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க வந்துட்டு எங்களோட தேசிய தலைவர் கூட வந்துட்டு அவருக்கு சில அன்பளிப்புகளை வந்துட்டு அனுப்பியிருக்கார். அவர்கிட்ட திருமணத்துக்கு அப்படியாடா ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வீடியோக்களில் பார்த்துருக்கோம் சார் தானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த திங்க் டு வேஸ்ட் தாசன்னா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுக்கு வந்துட்டு முன்னாள் போராளிகள் அப்படின்னு சொன்னால் ஒரு உயிர் மாதிரி. எனக்கு எப்பயுமே வந்து சொல்லுவார், தம்பி உங்களோட உதவிகளில் வந்துட்டு கூட முன்னாள் போராளிகளை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு உண்மையிலே நான் முல்லைத்தீவுக்கோ புதுக்குடியிருப்புக்கோ வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க மாங்குளத்துக்கு கூட போனதுக்கான காரணம் வந்துட்டு ரஜீவன் எங்களோட வீட்டை வந்ததாலான்னு நாங்கள் போனாங்களே தவிர வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி வந்து போகையில் சார் தானே. ஸோ அந்த வகையில் ரஜீவ் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன தம்பி மாங்குளம் வந்து உதவி செய்கிறீங்க, பக்கத்தில் வவுனியாவுக்கு வரமாட்டிங்களா, கிளிநொச்சிக்கு வரமாட்டிங்களா அப்படின்லாம் சொல்லி. நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து வளமை, அது நீங்கள் எல்லாருமே பார்க்குற ஒரு விடயம் தான். ஸோ அந்த வகையில் இது வந்துட்டு நாங்கள் ப்ரீ பிளானாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னமே கதைச்ச ஒரு விடயம். ஸோ அண்ணாண்ட வருகைக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ இப்போ அண்ணா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-10 நாள் ஆகுது. நாங்கள் ஆல்ரெடி இந்த பயணம் வந்துட்டு 10ஆம் தேதி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நாங்கள் வவுனியா போன காரணத்தால் அது வந்துட்டு கேன்சல் ஆகிடுது. ஸோ அண்ணாவுமே பிஸி நாங்களுமே பிஸி. ஸோ இன்றைய நாளை விட்டோம்னு சொன்னால் இனி வந்து அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சரி தானே. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி அவரை போயிட்டு சந்தித்து அவரை கொஞ்சம் மகிழ்விப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவருக்கு தெரியுமோ எனக்கு தெரியலை, மேபி அண்ணன் அறிவித்தாரோ எனக்கு தெரியலை, ஆனால் நாங்கள் எங்களோட சைட்டால் வந்துட்டு அறிவிக்கலை. அண்ட் வந்து எங்களோட தம்பியாக்களும் வந்துட்டு அந்த அண்ணாவை வீடியோ எடுத்து போட்டவங்க அண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணவங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் வேறு மீடியாக்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாதிரிக்கு எனக்கு என்ன தெரியலை, தெரியாமல் வந்துட்டு நாங்கள் கதைக்கக்கூடாது, மேபி வந்துட்டு செஞ்சுருக்கக்கூடும் சார் தானே. உண்மையிலே வந்துட்டு அண்ணா உயரமாக பிறந்தது அப்படின்றத வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நன்மைகளையும் கொடுத்துருக்கலாம், அதே நேரம் வந்துட்டு அவற்ற சைட்லேருந்து பார்க்கும்போது நிறைய வந்துட்டு வேதனைகளையும் வந்து அவர் அனுபவித்து வாழ்கிறார். இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ ரோசா பார்த்திங்கன்னு சொன்னால் இனி இல்லை இந்த மாதிரி வடிவாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரோசாவில் வந்துட்டு நிறைய முள்ளுமே இருக்கும் சார் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்துட்டு உயரமாக இருந்தாலும் வந்துட்டு அது முழுக்க முழுக்க அவருக்கு நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அவருக்குள்ளாலையுமே வந்து நிறைய வேதனைகள் இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கு நேரடியாக போயிட்டு நாங்கள் அண்ணாவோட கதைப்போம் சார் தானே. அவர்கிட்ட மனதில் உள்ள வேதனைகள் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கும் கஷ்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் மூலமான ஒரு உதவியை தாசன் அண்ணா விரும்பினதுக்குனாங்க நாங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறதுக்காண்டி அவற்ற ஒரு விருப்பத்தோடு நாங்கள் இன்றைக்கு இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் சார் தானே. ஸோ இதை பார்க்குற யாரும் வந்துட்டு என்ன தம்பி கிருஷ்ணா நீங்கள் புதுக்குடியிருப்புக்கு வந்திருக்கீங்க தானே, எங்கள்கிட்ட வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நாங்கள் எஃப்னால் எடுத்த வேலைகள் எல்லாத்தையும் முடித்த பிறகு கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டமாக வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு தடையும் இல்லை சரி தானே. ஸோ அந்த வகையில் எனக்குமே வந்துட்டு ஆர்வமாக இருக்குது அந்த அண்ணாவை நான் ஒருக்கா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமோ தெரியலை நாங்கள் வந்துட்டு வெண்ணியில் நின்ற டைம்ல எல்லாம் நான் வந்து அவரை நிறைய வாட்டி நான் ரோட்டில் கண்டிருக்கேன் சரி தானே. ஸோ கண்ட டைமில் நான் அவரை போயிட்டு ஒரு வீடியோ செய்யணும்ண்டோ இல்லாட்டி அவர் தான் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு உயரமாக
இருப்பாருன்னு சொல்லியோ இல்லாட்டி அவருக்குள்ளேயும் நிறைய வேதனைகள் இருக்குமென்னு சொல்லியோ நாம் வந்துட்டு யோசிக்கலைன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து நான் வந்து இப்போ ரோட்டில் போகும்போது அவர் என்னையை பாஸ் பண்ணி போவார். அப்போ நாம் வந்து எங்கள்ட மச்சானுக்கு காட்டு நினைச்சிட்டா இந்த அண்ணா பேர் என்ன வளர்த்தியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே கழிச்சு கொண்டு போவோமே தவிர வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் ஒரு ட்ரெண்டிங்கான ஆளாக வருவார்னு சொல்லி நான் நினைக்கல. அண்ட் வந்து அந்த ட்ரெண்டிங்கை பயன்படுத்தி நான் வீடியோ செஞ்சு போட்டு அதால் வியூஸ் எடுக்கணும்னு சொல்லியும் நான் நினைக்கல. உங்களுக்கு தெரியும் என்னதான் இவென்ட்கள் நடந்தாலும் எவ்வளோதான் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வந்தாலும் எங்களோட சேனல் மூலமாக நாங்கள் போயிட்டு அவங்க யாரையும் சந்தித்து வீடியோக்கள் செய்கிறதே இல்லை, செய்யக்கூடாதுன்றில நாங்கள் எங்களோட பணிகளை மட்டுமே செஞ்சு கொண்டிருந்தால் போதும். எங்களுக்கான ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது, அந்த குடும்பத்தோடு ஒரு அழகான பயணத்தை நாங்கள் வந்துட்டு மேற்கொண்டுருக்கிறோம். அதுதான் எங்களுடைய ஒரு மிகச்சிறந்த வேலையாக இருக்குது சரிதானே. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய அண்ணாவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் வந்து உண்மையிலே எங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு அண்ணா. அவரால் போன வருஷம் கூட வந்த மட்டும் என்னை வந்து சந்திச்சவர், உங்களுக்கு நல்லாவே அவரையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கு காட்டும்போது நீங்களுமே பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொண்டு நாங்கள் வந்துட்டு அங்கே புதுக்குடியிருப்பில் போயிட்டு அந்த அண்ணா வீட்டை போயிட்டு தான் ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூ பண்ணி அவங்களோட வீட்டுக்கார எல்லாரோடையும் வந்துட்டு கதைச்சு அவங்களுக்கான அந்த அன்பளிப்பையும் கொடுத்து அவங்களோட மனவேதனைகளையும் நாங்கள் மறுபடியும் கேட்க போகிறோம். ஸோ கேட்டு அவங்களுக்கான உதவிகள் வந்துட்டு எதிர்காலத்தில் கிடைக்குமாக இருந்தால் அதையும் நாங்கள் செஞ்சு வைக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்தியன் வீடியோவாக அமைய போது. அதை பார்க்கறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சரிதானே. ஓகே எதுக்கும் ஒரு அடி ஜேலியாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு நல்ல ஆளுங்க போயிட்டே இருந்தேன் அப்படி வருவாங்க சொல்லி அதாவது நீங்க வருவேன் சொல்லல நான் இங்க நிக்கிறேன் அவரு தெரியாது. ஓ அப்ப நீங்க சர்ப்ரைஸ் இல்ல அப்ப நாங்க வரேன்னா இப்ப சொல்ல போறீங்களா? நீங்க எல்லாம் வந்து இருக்கீங்க ஸ்ரீலங்கா டோல்மேனா சொல்லிருக்கீங்க அது எடுக்கறதா? ஹலோ மாறன் இப்ப என்ன இப்ப நீங்க வந்து புட்டா நிப்பீங்க? ஓகே நான் வேற வந்து 1 hourல வருவேன். நான் உங்களுக்கு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அடிப்பினா ஓ இல்லட்டி நீங்க புட்டா நிப்பீங்க நேரா வந்து புட்டா வருவேன். சரியா ஓகே புதுக்குடி ஓகே அப்போ நீங்கள் எத்தனை ஒரு 1 hourல வந்துடுவீங்களாண்ணே? சரியா ஓகே நான் அவைக்கு நாடி சொல்லிடுறேன். ஓகே ஓகே இப்போ என்ன ஜோக்கர்னா அவருக்கு உங்களை தெரியுமோ? இல்ல 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 உங்களை உங்களோட உருவத்தை தெரியுமோ? தெரியாது. தெரியா? அப்ப இது சர்ப்ரைஸ் சொல்லலாம். உங்களை தெரிஞ்சாதானே அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கும். இல்ல இல்ல இப்ப நான் அவருக்கு இல்ல நான் லண்டன்ல வந்து நிக்கிறேன்னு சொல்லிடுறேன். இல்ல அது 20 வருஷத்துக்கு உங்களோட போட்டதான் கணக்கு அதை பார்த்த எனக்கு பிடிக்கல. அது பிரச்சனை இல்ல இல்ல நான் சொல்லல வேறு வந்து அவருக்கு வந்த பிறகு எந்த விதமான உதவி திட்டமும் இந்த அரசியல்வாதிகளோ ஒரு தினமும் ஒன்றுமே செய்யது. இப்ப ஆள் இலங்கையிலே உயிரமான ஆளாம். இவர் தடுப்புல இருக்கே இல்ல டாக்டர்ஸ், அதாவது சிங்கள டாக்டர்ஸ் இனம் கண்டு அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ணி இவருக்கு இலங்கை அரசாங்கத்தால அங்கீகரிப்பட்டு கொடுத்துக்கிறாங்க. அப்ப அவற்ற புள்ளியாலும் 2 படிகள் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த வயதுல நல்ல உயரம் அவங்களும் இவற்ற வயது வேற இல்லை 30 வயது வேற இல்லை இவற்றதை கூட தாண்டுவாங்க. அப்படியான ஒரு ஆளுக்கு வந்து மற்ற இலங்கை அரசாங்கத்தால புனர்வாழ் அழைக்கப்பட்ட வந்த ஒரு ஆளுக்கு இங்க உள்ள ஆட்கள் வந்து ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அப்ப அப்படியானால கட்டாயம் இதோட வளர்த்தில மற்ற அதோட வந்து ஆளுக்கு வந்து கால காயம் இருக்கு. அந்த காயத்தோடையும் ஆள் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில ஆட்டோ ஓடி ஆட்டோ ஒன்று சொல்றது வந்து இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு தானே. இவ இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் அந்த பின்தங்கிய இது ரோட்டுகள் எல்லாம் நான் போனேன். இப்ப 10 வருஷத்துக்கு மேல ஹைவேலி பக்கம் போனேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இப்ப இல்ல அந்த இடம் வந்து அதுக்கு போயில அது டெக்னாலஜி கூடுதல டிராவலிங் இல்ல. தெரியும் நான் போனேன். அப்ப அதுக்காக வேண்டி நான் இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் மற்றது என்ன இப்ப இப்படி நாகல வழியில தெரிஞ்சாதான்
வெளியில வந்து தெரிஞ்சதை நேராக விரும்பினாங்க அவருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் உண்டு. அதே நேரம் வந்து இது வந்து இப்படி அந்த உயரம்ன்றது வந்து இப்ப இதை இது வந்து வர வர நாடுகள் என்ன சொன்னால் அவங்கள அவங்கள ஊக்குவிச்சு இவே அந்த என்னன்னு சொல்றது இப்ப இவைய வந்து ஒரு ஒரு அந்த ரெக்கார்ட் இந்த ரெக்கார்ட் தான் இப்ப அதை பாக்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க சும்மா நோமல அவரை வந்து ஒரு ஒரு நூதன சாணையில வச்சுட்டே இல்லை அதனால அவரை வந்து அவருடைய வாழ்வாரத்தை முன்னேற்றி அவரை மக்கள் மத்தியில வந்து ஒரு நாலு பேரை வந்து இதா இதா செய்யணும் அவரோட சேர்ந்து இப்ப இல்ல இப்ப அவரை வந்து கண்ண ஜூட்டி படியில் போட்டி எடுத்து கண்ண பேர் எல்லாம் போட்டாங்களோ அப்ப நான் அவரை வச்சிருந்தேன் அண்ணன் நீங்க இதுல வந்து போட்டி கொடுத்தது மூலமா தான் நானே பாத்தினான் அதுக்காண்டி அவங்க யூடியூப்காரர் பிள்ளைன்னு சொல்லி அது இவர் வந்து தண்ட பிரச்சனையா கதைக்கல வடிவா கதைச்சு தண்ட அவங்களுக்கும் ஒரு வேற ஒரு பிரயோசனம் இருக்கணும் இவருக்கும் நல்ல ஒரு பிரயோசனம் இருக்கு இவருக்கு பிரயோசனம் இல்லையென்னு இவர எல்லாம் தண்டை கஷ்டத்தை காய்ச்சி தண்டை முதலாட்டத்துல வந்து பிரயோசனம் இல்லையென்ன அப்ப நான் அவர் சொன்னேன் நீங்கள் அந்த கதைக்கிற நீங்கள் ஓகே நீங்கள் இப்ப யூடியூபர் கூட கதைக்கு வந்து நீங்கள் யாராவது நல்ல ஹெல்பிங் செய்யற ஆக்களுக்கு இப்ப இலங்கையை பொறுத்தவரை கணக்கு பேர் இருக்கிறாங்க அப்ப நம்மளோட பேரு நான் சொன்னேன் நானும் ஆரம்பத்தில் இருந்து பழவ எனக்கு இப்ப நாங்களும் ஒரு செய்யறாங்க பல 100 மடங்கு மேல உதவிகளை செய்து அப்ப அது யார் செய்தாலும் நல்ல மாதிரி நடந்தது அடிப்படையில தான் நான் அடிப்படையில நேரம் கிடைச்சால் சும்மா தட்டி ஆட்டோல வந்து 40 நாள் சுத்தினாங்களோ அப்ப அது பாத்துனா பழம் பண்ணி ஆட்டோல எங்க எங்க போறாங்க என்னென்ன செய்யறாங்க அப்ப அந்த ஆட்டோல போய் ஒரு மாவட்டத்திலயும் என்னென்ன வெளியில இருந்து வாராக்கள் பார்க்கக்கூடிய மலையெல்லாம் போயிருக்காங்க எல்லாத்துலாம் போயிருக்கிற பாடி குறியல் எல்லைகள்லாம் போயிருக்காங்க போய் வந்திருக்கிறாங்க அது அந்த என்ன அந்த டுக் டுக் இது அந்த டுக் டுக் அந்த இதெல்லாம் அவங்களே அவங்களே ஸ்பான்சர் பண்ணிக்கறாங்க ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் போய் வந்திருக்காங்க அப்படியே எங்க வருது ஒண்ணுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க இல்ல நாங்க அவ்வளவு செய்யற ஒரு ஸ்பான்சர் பண்றாங்க இல்ல நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு அது உதவி செய்யறாங்க இல்ல ஆனா பரவாயில்ல எங்களுக்கு இப்ப உங்கள மாதிரி ஆகிறது பிக்ஸா போடுறேன் அவ்வளவு இல்ல அது இல்ல இப்ப என்ன இப்ப ஒவ்வொருத்தர் பயணிக்கிற பாதையில் போறதானே அப்ப யூடியூப் கூட வந்து அதுல ஒரு விதமா அவங்கள்ட்ட வருவினம் ஒரு 100,000 பாக்கல அதுல ஒரு 1,000 வருங்கள் 1,000 வரைக்கல ஒரு 10,000 நிறைய விஷயங்கள் தெரியும் வயசாலையும் நீங்க அனுபவசாலி என்றாலும் நீங்க கேட்ட உடனே நாங்க உடனடியா முடிவு மட்டும் உண்மையில வந்து ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணி செய்ததென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் மற்ற சில யூடியூபர்ஸ் என்ன இப்போ போய் போட்டு எடுத்து போட்டு இந்த ஆரம்ப கட்டம் உதவியை செய்து போட்டு அதை வந்து முடிக்கிறேன் இல்ல முடிக்கிறேன் நீங்கள் வந்து அதுலயே சொல்றீங்க எங்களுக்கு உதவி திட்டம் வந்தால் உங்களுக்கு வந்து கொண்டு தருவோம் வராத பட்சத்துல இது ஒரு இதுல தெரியப்படுத்தும் நீங்கள் நான் தாசனாக்கு உதவி கேட்டு நான் அதனால் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க இப்போ இந்த இப்ப ஒரு மாசம் ஆகிட்டு தான் ஒரு தினமும் உதவி செய்ய வாழ்க்கை அவருக்கு எதிர்பார்ப்பினம் கட்டாயமே
அப்ப அவன் அந்த காசு அப்படி அதுல வச்சு கொண்டு தன்னுடைய ஆயுள் காலம் மட்டும் அப்படி ஓட்டிக்கிட்டு போறான். அவனு ரெண்டு கண்ணு தெரியாதுல்ல நரம்ப வந்து வட்டி விட்டு மாங்குளம் அவனுக்கு வந்து யூரினோட அந்த இது அந்த கட்டி வந்து கரைஞ்சு போகும் யூரினோட அப்படி வச்சிருக்க ஓ நல்ல டேலண்டட் ஆன போய் மற்ற அந்த சுண்டு குழி பிள்ளைகளுக்கெல்லாம் பாங்க இமீடியட்டா ஹவுஸ் எடுத்து கொடுத்து பாகல் நல்ல மாதிரி இருக்கணும் அங்க பாகலுக்கு இப்ப காணி வாங்குறது பார்த்துருக்கோம் காணி சரியான விலையா இருக்கு அதெல்லாம் ஒரு இமீடியட்டா அதை விட கடகடன்னு பாரு உதவிய சில சில பிரச்சனைகளுக்கு டக் டக் டக்குன்னு வேறு மேம் அன்றைக்கெல்லாம் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் உண்டாகுனா நாங்கள் ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு ஒரு படி எனக்கு உதவி செஞ்சோம் 10 லட்சம் உடனே அந்த 21 லட்சம் கொடுத்து விட்டோம் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் அந்த பொடியின் வைஃப் ஓடி வந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்து நீங்கள் சாப்பிட போனதுன்னா அந்த படி உங்களுக்கு அருவமானதானே இது இல்லை இல்லை அவர் இல்லை இது அந்த ஒரு 20 நேரம் வள்ளப்பட்டியிலேருந்து அந்த ஹார்ட் சர்ஜரி செய்யணும்னு சொல்லி ஓ அந்த பையனுக்கு 1 ரூபா காசு இல்லைன்னு சொல்லி நாளைக்கு சர்ஜரி செய்யணும்னு சொல்லி வந்து மற்ற இப்போ ஆளுக்கு இனிமேல் ஆளுக்கு வீடு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த இடுப்புகளை இயங்காதான்னு அவரால் பார்த்தேன் முருகண்டி பிள்ளையாவில் இப்போ வந்தவே நாங்கள் அங்கே இந்த வாரம் இப்போ இங்கே போயினோம் அறிவியலோ வேற உங்களுக்கு ரெண்டு கிளிக் பண்ணி இறங்கிய கண்ட மாதிரி கிடைச்சி நான் உடனே போய் கிட்ட நீங்கள் லண்டன் ஒன்று இல்லையன்ட்டார் அப்போ நாங்கள் நீங்கள் கிருஷ்ணா கூட அந்த ஹெல்ப் பண்ண ஓம் ஒன்றேன் அப்போ நீங்கள் நினைக்கிறேன் நாங்கள் போகிறோம் ஆறு அறக்கட்டளை கூட ஹெல்ப் கேட்டவர் மேக்சிமம் எங்களால் செய்யக்கூடிய செய்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யலாம் எங்கட குடும்பத்தையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் என்ன இப்போ நேற்றுக்கெல்லாம் கோயிலுக்கு வந்தோம் அந்த கோயிலில் வந்து எங்கட படியங்கள் இப்போ அண்ணன் மடம் எல்லாம் கட்டிக்கிட்டு செய்கிறாங்க ஆனால் நான் ஒரு சில காசு அண்ணன் மடத்தில் கொடுக்கலாம் எல்லாரும் கொடுக்கிறோம் அப்போ அது எங்கட ஒரு படியும் வருது 50 லட்சம் ரூபா கொடுத்தாங்க தண்ணீர் மடம் தொட்டி கட்டினாங்க அப்ப எங்க அப்பா நினைவாக அதால கணவர் பயன்படுறீங்க அப்படியாதான் நல்ல விஷயம் நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடிய மாதிரியும் தண்ணி டேங்க் வந்து அப்படி போல் இப்போ 10 வருஷத்துக்கு உங்களுக்கிட்ட அப்போ 15 லட்சம் முடிஞ்சது அப்பா செத்த நம்ம தீவசத்துக்கு செய்து கொடுத்தோம் அப்போ சந்தோஷம் இப்போ நாங்கள் இன்றைக்கு இவர் மாறனாக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி வருதுன்றத பார்ப்போம் ஆனால் இப்போ இந்த நான் யோசிக்கிறேன் இப்போ இவங்க தீபா பிரதான் போய் எடுத்த படிக்கலாம் அதனால இதன் பிரச்சனை வரும் பிரச்சனை வர நாங்கள் அதை சொல்லி விடுவோம் வந்து இது வந்து எங்களோட உங்களோட சுய விருப்பத்தின் பேரில் நீங்கள் அவரை பார்த்த ஒரு இம்ப்ரெஷ் ஆன வழியா இல்லை இல்லை நான் அதை ஏன் அவரை அவரை தெரிவு செய்ய உண்மையில ஒரு 20 வருஷம் போராட்டத்தில் இருந்த ஒரு ஆளு எங்கட எம்பி அவர் 20 வருஷம் இருந்தாண்டில் அவர் வந்து சின்னப்படியா இருக்கேன் அதுல வளர்ந்து இப்ப அவருக்கு வந்து அதுகளெல்லாம் தெரியும் அவர் போராட்டத்திலிருந்து போனவர் கொஞ்சம் காலம் தான் இல்லை
அதனால அவரே வந்து உங்க ஃபீல்ட்ல வரவே இல்ல. அவர் அப்பவே வீரமா. அப்பவே வீரமா. அப்பவே ரோடே இல்ல. இல்ல இல்ல இல்ல. மட்டார் மண்புட்டிக்குல குனிஞ்சிருந்தான் தே மேல தெரியும். சும்மா கடைசி மட்டும் முள்ளிவேகல் மட்டும் போய் தான் வந்திருக்கு. அந்த வீரத்தோட. ரெண்டா ஆளுக்கு தலையில எழுதி இருக்கிறேன் உனக்கு இப்ப சில விஷயங்களை பண்ணிட்டு அப்ப ரவனுக்கு தெரியும் அப்ப அவையில லண்டன்ல இருக்கணும் அப்ப நான் இவரு வந்து கதை கேட்கல உங்களுக்கு லண்டன்ல தராது உதவி செய்திருக்கணுமா அப்ப உங்களுக்கு சும்மா கதைப்பு தானே கதை கேட்கல இவர் என்ன சொல்றாரு இல்ல 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 நான் வந்து லண்டன்ல கேட்கல இவரோட மாறனோட கதை கேட்க சொன்னான் நீங்கள் யூடியூப் கூட உங்களுக்கு உதவி திட்டம் தேவைன்னா ஓப்பனாக கதைங்கோ ஆனால் ஒரு ஆள்கிட்ட ஓப்பனாக கதைச்சால் வேறொரு யூடியூபர்கிட்ட வந்து நீங்கள் உதவி கேளாதீங்க ஒரு ஆள்கிட்ட வடிவாக கேட்டு வடிவாக உதவியை பெற்று போட்டு உங்களோட வாழ்வாரு அதே நேரம் என்னால் வந்து உங்களுக்கு உதவி தரவரே இல்லை அவர் கேட்டால் நீங்கள் அவருக்கு அதை மறைச்சு அவர் சொன்னார் அண்ணன் நாங்கள் இதில் இருந்து நாங்கள் அங்கே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இது சொல்ல வேண்டிய இதையும் தேவையில்லை நாங்கள் அப்படி வளர இல்லைன்றாரு அப்ப எனக்கு அதை பிடிச்சு கொண்டு அதனால அவர் சொன்னது சரி கொண்டு பாக்குறதுக்கு தான் நான் இப்ப அதை நான் இங்கே நிக்கிறேன்னு சொல்லி இல்லை வருவேன்னு சொன்னேன் தெரியல பெண்ணையும் தெரியாது அதுக்காண்டி நான் அவரை வந்து கள்ளனாக்கி அவரை புலப்படிக்கிறது ஏன்னு சொன்னால் வந்து இப்ப அந்த ஒரு பானை சொத்துக்கு ஒரு நாளைக்கு அமைப்புல இருந்தார்கள் ஒரு உதவி கேட்டாலும் தெரியும் மாறுறதும் பிழை இல்ல ஒரு ஆளுக்கு இப்ப 50 லட்சம் தேவை இருக்கே இல்ல ஒரு ஆள் 1 லட்சம் கொடுத்தா பொருளாதார நிலைக்கு வந்து சரியான கஷ்டம் அதையும் ஆனாலும் அதை சொல்லலாம் அதுல போல இல்ல வந்தேன் எனக்கு 25 உதவி தந்தார் அவர்கிட்ட தம்பி வந்தார் 1 லட்சம் ரூபாய் தந்தார் அப்ப எனக்கு இது 10 மேல 2 லட்சம் தான் தேவைண்ட கிருஷ்ணா நீங்க 1 லட்சம் தாங்க அதை விட்டு போட்டு அந்த கொடுத்த உதவியே சிலவழிச்சு போட்டு பேந்தும் கையேந்தி கொண்டிருக்கிறதா கூடாது இந்த கையேந்தி 2 வரைக்கும் இது வருது என்னோட ஒரு ஆள் அங்க லண்டன்ல இருக்கிறேன் பேர் சொல்ல விரும்பல இதுல அவர் வந்து என்ன வந்து பர்சனலா வந்து சொன்னவர் தேவைகள் இருக்குது அப்ப பயத்தின் அடிப்படையிலயோ தேவையின் அடிப்படையிலயோ எல்லாரும் உதவி செய்து சிலருக்கு பயத்தின் அடிப்படையில இங்க வந்தால் வீட்டா போயிடாது ஊருக்கு போயிடலாம் இல்ல சிலர் தேவையை பொறுத்து உதவி செய்து மனம் இறங்கி மனம் உகந்து அப்ப இப்ப இந்த போராட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஒதுங்கிட்டு சிலர் செய்யணும் 90 உதவி குடும்பத்தையும் பார்த்து தங்களோட வாழ்க்கையும் கொண்டு நடத்தலாம் அதை அங்க இருக்கிறார்கள் செய்யணும் என்ன ஏன் நீங்கள அவைய கையேந்த வைக்கிறீங்களா நாங்க கையேந்த வைக்கல அதுக்கு ஒரு சைட் சப்போர்ட் அதை வச்சு கூட முன்னுக்கு நாங்க ஒரு பயத்தம் கொடி நட்டால் அதுக்கு பக்கத்துல ஒரு தடிய பிடிச்சி விட்டு அதுல கொழி விட்டதான் அது அதுல இல்லையென்று சொன்னால் அது அப்படியே கீழே இருந்து சிலவள நல்ல தண்ணியும் நல்ல பசலையும் கிடைச்சால் அதுல இருந்து கொஞ்சம் முன்னுக்கு வரும் இல்லையென்று அது அப்படியே காஞ்சி கறி அது மாதிரி தான் ஒவ்வொரு அது மாதிரி தான் அப்ப நான் அவருக்கு சொன்னேன் இல்லையா அப்படி இல்லையண்டு அப்ப அவர் உங்களோட யூடியூப் எல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு ஆள் இல்ல இல்ல மாற இல்ல இல்ல வருமானம் பெறுது நீங்கள் சும்மா எப்படி எல்லாம் கதைக்கிறது இது எல்லாம் ஒரு தேவையில்லை சொல்லி ஏன்னு சொன்னால்
நாங்கள் 10 வருஷமா செய்த வேலையை அவங்க 2 வருஷத்துல எங்களை போல 100 மடங்கு அதான் அவ்வளவு லாங் பீரியட்ல எங்களை நம்பி ஜனம் காசு ஏற இல்ல அதே நேரம் நாங்கள் எங்களை சொந்த காசுல போட்டுதான் செய்யணும் அதுல நாங்கள் என்ன பின் போகல முந்தி செய்தோம் இப்போ செய்யறோம் சாகம் மட்டும் செய்யும் அது ஒரு விஷயம் ஆனால் வித்தின் 2 இயர்ஸ்ல இந்த கொரோனா தொடங்கி இப்ப நினைக்கிறேன் உங்களோட சேனல் இருந்து 4 வருஷம் இப்ப நீங்க ஹெல்பிங் வீடியோ ஒன்று தொடங்கி ஒரு 2.5 வருஷம் 2 வருஷம் அதுக்கு முதல்ல சும்மா பண்ண எடுத்தது இதை போட்டு உங்களுக்கு என்ன தான் எடுக்க சொல்றோம் அதை சொல்ல அவங்களுக்கு நீ இந்த சைக்கிளுக்கு பின்னுக்கு இருந்து எல்லாம் கூட இல்ல ஒரு தரம் பார்க்க இல்ல எல்லாம் பண்ண கதைக்கிறீங்க அப்ப அப்பல இருந்து வந்துட்டு இப்ப இந்த கேன்சர் பிடிங்க தான் முதல்ல உதவி கிட்னியோ டிரான்ஸ்பிளான்டோ அவன் இப்ப எப்படி பாத்தீங்க அதுவும் காட்டினாங்களா 26 லட்சம் வித்தின் 1 வீக்ல கிடைச்சது அதை பார்த்துட்டு தான் நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ண வலிக்கிட்டேன் அடே இப்படி நடக்குது பாருந்து உங்க யூடியூப் கூட ஆகு உங்களை நம்பி சேனல் காசு கொடுக்குது உங்க என்ன நடக்குது என்ன போறோம் டெலிவரி பண்ண வந்து தருவிட்டு அதுதான் போட்டாங்க அப்ப இப்படியான இதை ஊக்குவிச்சத்தான் கட்டாயம் இங்க உள்ள வைக்கும் மற்ற புலம்பெயர் செய்தியில வந்து கணவர் உதவி செய்யற மனத்தோடு இருக்கணும் விருப்பத்தோடையும் இருக்கிறேன் அந்த கிட்னி பொடி இன்றைக்கு உண்மையிலே அவனு அவன் காலம் முடிஞ்சிருக்கு மேல நான் 26 லட்சம் இல்லையா கூட 35க்கு மேல வரும் இல்ல தம்பி என்னன்னு உண்மையில வந்து புலம்பெயர் தேசத்துல கணவர் வந்து உதவி செய்யறதுக்கு வசதியோட இருக்கணும் மனத்தோட இருக்கணும் ஆனால் யாரு கூட இப்படி தெரியாம இருக்கு அதை நீங்கள் நேர்மத்தன்மையை செய்ய இல்ல நானே உங்களை ஆரம்பத்துல நான் டேஸ்ட் பண்ணுவேன் டேஸ்ட் பண்ணுங்க தெரியும் நானே சொந்த காசு அனுப்பி கொடுத்துருக்கேன் உமக்கு என்ன நீர் தம்பிய காசு உமக்கு செலவு கெடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு கூட கொடுக்கணும் நீர் முழு காசை கொண்டு கொடுத்தேன் இவர் இப்ப அங்க என்ன ஏ ஸ்டார் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன் வார வருஷத்துல இருந்து நாங்கள் எங்கட காசுலயே நிறைய செய்யணும்னு இப்ப பிளான் பண்ணிருக்கேன் சீரியஸ்லி அது வரும் பாத்தியாண்டில நீங்களே எடுக்க தந்தது நாங்க அப்படியே கொடுத்தோம் உங்களுக்கு இப்ப போக்குவரத்து இப்ப கூட வார வருமானத்தை விடும் அது ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தோமோ பாக்கலையோ உதவி செய்தோமோ செய்யலையோ உங்களுக்கு வேற நீங்கள் சும்மா சாப்பிடறத எடுத்து போட்டாலும் பாக்குறாங்க எப்படியும் இப்ப இந்தியால எல்லாம் யூடியூப் வந்து வாங்கோ சமயங்கோ சாப்பிடுங்கோ அங்க போவோம் இங்க உங்கள்ட்ட எல்லாம் எடுக்கிறத சும்மா பண்ணா பாக்கணும் உங்களுக்கு தெரியுமா நீங்க அந்த உங்கள் மீனவன் சொல்லி அவன் எல்லாம் உண்மையில ஒரு கஷ்டப்பட்டு சும்மா பண்ண அந்த கடலுக்குல மீன் பிடிக்க போய்கள் எல்லாம் எடுத்து பார்த்தவன் எப்படி வந்து அவன் எல்லாம் அப்படி இருக்கிறான் நான் அவன் எல்லாம் பல ஒன்றான் அவங்கள்ட்ட கஷ்டமும் ஊக்கமும் அவன் இன்றைக்கு அவ்வளவு கொண்டு வந்துரு தூத்துக்குடி மீனவன் அவன் எல்லாம் அங்க துபாயில அங்க ரெண்டு போடைகள் சொல்றது இவர் அங்க சுத்தி சுத்தி கொண்டு தான் போயிட்டு சொல்ல மாட்டான் அப்படி என்னன்னு சொல்றது அதே மாதிரி இந்த வில்லேஜ் குக்கெல்லாம் கோடி மந்திலி இன்கம் கோடிக்கு மேல கோடி அது நேரம் அவங்களை வந்து சரட்டியும் ரன் பண்றாங்களா இதுகளை செய்யறாங்க மேல ராகுல் காந்தி வந்த பிறகுதான் அவங்களுக்கு இந்த இது என்ன அதுக்கு மேல வந்து மில்லியன் வியூஸ் இன்றைக்கு அவங்க நினைக்கிறேன் 15 மில்லியனுக்கு மேல ஓ சப்ஸ்கிரைப் அது மட்டும் அப்ப அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டான்னு சொன்னா வித் இன் 1 டே அவங்களோட மந்திரி இன்கம் வந்து மோர் தென் கோடி கோடிக்கு அங்க இந்தியன் வருமானமே கோடி காசு இந்தியன் காசு அப்ப அதை போய் சொல்றோம் இவர் அங்க ராஜீவ்காந்தி சுத்திட்டாரு இல்லாத அங்கால சுத்திட்டாரு சொல்ல முடியும் அதே இப்ப கிருஷ்ணாக்கு வந்தாலும் கொஞ்சம் சொல்றாங்க அவர் தாசனை கொடுத்த காசு அவன் எல்லாம் சுத்தி போட்டான் அங்க ஒண்ணும் கொடுக்குற இல்ல அதான் ஜனம் கதைக்குமா கதைக்கிறவன் கதைச்சு ஒண்ணுதான் பண்ண எலும்பலான தானும் செய்ய மாட்டான் செய்ய உணவு விட மாட்டான் இப்ப இவர் எல்லாம் வந்து ஒரு கிராஜுவேட் பண்ணிட்டு ஆள் ஒரு இடத்துல வேலை செய்தது ஆள் அந்த வேலை செய்தது அந்த கொரோனா மூட்டை வந்து சும்மா ஃபன்னா தான் வீடியோ எடுத்து போட்டது இப்போ இந்த இதுவரைகளை வந்து இதை ஃபுல் டைம் ஆள் இப்போ இது இவர் ஹெல்ப் செய்தாலும் இது வந்து ஜாப் 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 இது வந்து வந்து ஒரு வேலையா அப்போ ஃபுல் டைம் ஆள் வேலை செய்ய இல்ல தனக்கு அதுல இருந்து ரெவென்யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் அவங்க பே பண்றாங்க いや யூடியூப் கூகுளால பே பண்ணுவாங்களா ஒரு தொட்டு தேனப்படி நகரத்துக்கு வண்டி கொண்டு போகிறேன் அது மாதிரி தான் அந்த இதுகளை அதுதான் அதுதான் அதுதான்
அது இந்த கொஞ்சம் மறைவு குறைஞ்சவங்க எழுது அறிவு குறைஞ்சவங்க சிலர் போட்டி போறாமே இருச்சில்லேன்னு கதைப்பாங்க உண்டு அடுத்தது இப்போ உங்க உதாரணத்துக்கு உங்களுடைய அப்பா கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டவர் இல்லைங்க நீங்க நாலு வீடு கட்டிக்கல இஞ்சி வேட்டா சில்லக்கில் இங்க படிக்க அதுல தனியே இருந்தது இந்த நாலு மாடியில் இருக்குது அது வந்து இப்போ கதைப்பாங்க அப்போ அது உங்களுக்கு எப்படி வருமானம் வந்து அதுக்கு தெரியாது தெரியாது சிலர் இவைக்கு நாங்கள் பார்க்கணும் இவைக்கு இந்த காசு போகணும் அந்த போறாம அது அப்படி இருக்கப்படாது ஏதோ ஒரு வகையில பாக்காம இருக்கே இப்ப உங்கள் மீனவனை தூத்துக்குடி மீனவனை எல்லாம் பாக்குற நிறைய பேர் இருப்பினா மற்றது இப்ப நீங்கள் உங்கள ஆத்திரம் உள்ளவன் வந்து உங்களோட வீடியோ ஃபுல்லா பாக்குறேன் அது உங்களுக்கு இந்த வீடியோக்களை படங்களையும் நாளைக்கு எங்களை போட்டாலும் போடுறாரு வரைக்கும் அவர்களோட என்ன தெரிஞ்சாலும் கடைசோட்டும் போட்டுற அப்போ நீங்க கையை கழுப்பிட்டா பிரச்சனையா போயிடுவேன் கட்டாயம் போடுறாரு உங்களோட படம் ஆள் எனக்கு தெரிஞ்சாலும் சொன்னால் லண்டன்ல இருந்து போடுறான்னு தெரிஞ்சாலும் சொன்னால் கடைசி தான் போட்டுறா அப்போ என்ன தெரிஞ்சா இந்த பிரச்சனையா போயிடும் ஓகே அப்ப மாறன் வீட்டை கண்டினியூ பண்ணுவா ஓகே என்ன நடக்கணும் பொறுங்க பொறுங்க ஃபோன் அடிக்கேன் பொறுங்க என்னென்று சேடி பிடிக்கிறாங்களா அவட்ட மைண்ட் எவ்வளோ தூரம் வேலை செய்யணுவா பொறுங்க அங்கே பார்க்க அங்கே பார்க்க நீ அங்கே ஒரு சிரிக்காங்கம்மா அங்கே இங்கே பார்க்க சிரிக்காங்க நீங்கள் போகிறத அப்படி கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு முன் வேனில் இருக்கிறமா திரும்பிட்டீங்க திரும்பிட்டீங்க திரும்ப வாங்க ஓகே இறங்குவோம் இது என்னப்பா என்ன லோக்கல் இருக்கு இது ராஜா வணக்கம் அண்ணா எப்படி சோ சந்தோஷம் வணக்கம் அப்ப என்ன போவோமே வெயில் ஆகல வீட்டடி போவோம் புதுமாத்திரம் பெரிய தூரம் இல்ல தானே ஒரு மணிக்கு பெரிய உயரம் இல்ல கொஞ்சம் தான் உயரம் நீங்க ஓகே சந்தோஷமா அப்ப நீங்க நாங்கள் கண்டு திரும்ப கைய காட்டுறதும் இல்ல ஆள் எடுத்து காட்டு போகுதா நம்ம படியே போ
நீங்க அப்படியே அங்கேயில் ஓடு வந்தால் நீங்க வாடி விட்டு நிற்கிறீர்கள். நாங்கள் ஆளோட சந்தோஷமா ஹாப்பியா காய்ச்சிட்டு வரோம். போய் அதால ஏதோ ஒரு பக்கத்தால அவருக்கு சின்ன சின்ன கிடைக்கும். அவங்களுக்கு சும்மா பண்ண இதை எடுத்து போட்டாலும் அது கூட வந்து அவருக்கு ஒரு சிங்கிள் ஆக்கலாம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. இல்ல சிங்கிள் ஊடகங்கள் வந்து போட்டியெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு சிங்கிள் யூடியூப் ஆக்கார் வந்து எடுத்து போட்டா வந்து 5 லட்சம் 6 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இல்லாட்டி இப்படி ஒன்று செய்யலாம் தெரியுமா, அவங்க எடுத்து நாங்கள் இப்போ எடுத்து போட்ட பிறகு அதால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்தால் அட்லீஸ்ட் அதை ஃபுல்லாக கொடுக்கறதும் ஒரு காஃபாக கொடுத்து ஒரு இன்னொரு இதாக செஞ்சு வேணுன்னா நாங்கள் அப்படி ஒன்று செஞ்சு கொடுத்து விடுவோம். அப்படி ஒன்று செஞ்சு கொடுத்தா அப்புறம் அதை வச்சு கணக்கு பார்ப்பாங்க. அப்போ அவங்களை பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க போனேன் அவங்களை பற்றி முந்தையில நெல்லமே தான் கிடந்தது. பேந்து அவங்கள இன்னும் இல்லை இல்லை யாரும் யூடியூப்பை செய்து வீடுகளை கட்டத்துவாங்க சனத்துக்கு ஒரு மாறியா போச்சு. இல்லை இல்லை பொறுமை. அப்போ நான் உடனே கேட்டேன், அப்போ இப்போ வேறு யாக்கில் ஒரு ஆள் வந்து 4 சேனல் வச்சு 4 வளத்தில் உழைக்கிறான், இது வந்து 4 பேர் 4 சேனலில் வச்சு உழைக்கிறான். ஆனால் வடிகால் அதில் பிரச்சனை இல்லைத்தான் அப்படின்னு இல்லாத உதவி வேலைன்னு செய்யக்கல. இப்போ வெளிநாட்டில் இருந்து காதல் போய்க்கல இதை கொடுக்கணும் இல்லையோ இல்லை அது கொடுக்குறோம். இப்போ சிலர் வந்து அனுப்பி போட்டு கேட்கல அவன் அனுப்பினா அதை கொடுக்குறான் தானே. கொடுத்த காதை தான் நான் சொல்கிறேன் அதை முதல்ல கட்டமாக தாரன். ஓகே உதாரணத்துக்கு தாசனா தந்தானே லண்டன்லேருந்து தாசன்னா தாரர் இப்போ இந்த அதை வாட்ஸ்அப் நம்பரையும் கடைசி என்ன சொல்கிறாங்க அப்போ சொல்லி கொடுக்கல அதில் உண்மை தன்மை இருக்குது. அப்படிங்கிறது தினவே செய்யலான்னு நீங்கள் என்ன கதைக்கிறீங்க. இல்லை இல்லை அப்போ நான் இதுதான் பாரப்பட என்னென்னால் அவன் காசையும் கொடுத்து பேரையும் சொல்லி இடத்தையும் சொல்லி வட்சன் சொல்லே இல்லை. இனி இதை விட நம்பிக்கை தன்மையாண்டுனா நீ அவளை பக்கத்தில் வச்சுதான் அது கஷ்டம். அப்படியே கதைக்கப்படாண்டேன்னு நீங்கள் இன்றைக்கு நான் வந்து இதை கதைக்கிற யூடியூப்பை நீங்கள் தச்சில இந்த கதைக்கிறதுன்றேன்னு இப்போ உங்களோட வந்து செய்கிற இந்த யூடியூப்பை பார்த்தால் அந்த மனுஷன் அன்றைக்கினோட காய்ச்சி இப்போ ரெண்டுக்கு அங்கே போய் நிற்குது. இல்லை நீங்கள் அன்றைக்கு அவருக்கு சார்பாக காய்ச்சி போட்டு இன்றைக்கு இங்கே வந்து மாறி காய்ச்சா தான் நீங்கள் யோசிக்கலாம். இல்லை நான் யதார்த்தத்தை ஞாயிற்று தான் காய்ச்சி இப்போ நீங்கள் தச்சில அப்பளை விட்டேன்னா அதையும் சொல்லணும். இது நாங்கள் வந்து ரோட்டுக்கு அதுக்குலாம் அவர் வீடு செஞ்சு விட்டுறோம். வீடுன்னு சொல்லி அவ தரப்பாளால கட்டி வச்சிருந்தவா ஃபுல்லா மரம் மாதிரி தகரம் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் வாடிச்சா என்ன அது கொஞ்சம் ஒழுகு தொடக்கம் வந்து பாருங்க. போட்டா நீங்க இல்லாம காலம் செஞ்சு கொடுத்தா அது ஒரு சின்ன சின்ன ஓட்டம் அதை அடைக்க வேண்டியாது. அப்போ என்ன ஆக்கிதா எனக்கு என்ன கண்டா அது சில சின்ன ஆக அட்வான்டேஜ் எடுக்கிறது. அது பெருசாக இல்லை. நாங்கள் 1,30,000 வச்சு முடிஞ்சது அப்படியே டோட்டலாக ஃபுல்லாக பில் காட்டி அவாவே கூட்டிக்கணும் எல்லாம் வேண்டி கொடுத்து ஃபுல்லாக அவையுடைய ஆக்களே வச்சு வேலை செஞ்சு கொடுத்தோம். இருந்த எல்லா மரம் எல்லாம் சூஸ் பண்ணி இப்போ இதுக்குள்ள வந்து இவர் வந்து மழை காலத்தில் இந்த பிள்ளைகளை ஆட்டோவில் ஏற்றி அதுக்கு தான் நான் வந்து உதவி கேட்டது. உதாவது ஆட்டோ உழுக்காது இப்போ அந்த மண்ணுக்காக தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு ஆட்களை ஏற்றி இறக்குறேன். ஆளுக்கு அது வேற ஒரு இதை நின்று பார்த்து தான் போகிறேன். இப்படி எங்களுக்கு வருவாங்களோ நின்று நான் தான் நேரடியில் கதைக்க ஆளுக்கு பண்பா கட்சி போட்டு உங்களுக்கு ஓகே சி யார் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட பொண்ணு நடிச்சானே அதுதான் தம்பி இந்த பொண்ணு நடிக்குதுண்ணா. இல்லை நீங்கள் இதெல்லாம் ஃபேன் புதியாமல் இருக்குதுண்ணா ராஜா. இல்லை இல்லை இப்படியே போகக்கூடாது. இப்படியே போயிடும் இல்லை ஃபேஸ் பண்ணப்படா சில்லு சித்த ஒளி கிட்டணும். அப்படி இல்லாட்டி தாசன் என் தம்பி வரைக்கும் அவளுக்கும் ஒண்ணும் ரொம்ப உயரமாக
இப்போ கொஞ்சம் உயர மாட்டாங்களே அவர் சொன்னாங்க நீங்க சொன்னாரு இப்போ கொஞ்சம் உயரமாக மதிய சாப்பாட்டு பிறகு கொஞ்சம் பழந்துட்டா இருக்கு எதுன்னு வீடு அதுதான வீடு ஆ சரி சரி ஓகே ஆ தெரிஞ்சாங்க தெரிஞ்சாக்கல இல்லாட்டுக்கு அது பெரிய விடுது சின்ன விடுது அப்படின்னு இல்லை கண்ணு அது பெரிய விடுது சின்ன இல்லை அப்படி பார்த்தாலும் அதுதானே பெரிய விடா இருக்கும் என்ன எங்க உங்களோட பிள்ளைய என்ன ஸ்கூலா ஆ அப்போ உங்களோட லண்டன்லேருந்து யார் உங்களோட கதைக்கிறது ஆ என்னவாம் ஓகே அப்போ ஆக்கில் வந்து என்ன இதுதான் தந்து விட்டவ இந்த பேக் உண்டு ஆ நீங்களே மாறுறேன் என்ன இது பேருங்கோ இது தந்து விட்ட மூணு சோடி சப்பாத்தி கூட கிடைக்கல இங்கே அவர் உங்களுக்கு என்னென்ன சாமான் தாரன்னு கொடுக்குறேன்னு சொன்னார் உங்களுக்கு நான் சப்பாதான் ஏண்டா இப்போ ஆக்கள் நம்பலானே கொண்டு வர ஆக்களை வந்து நம்பலாம் நான் தந்ததை கொண்டு தந்துட்டேன் அதை சொல்லலானே என்ன இப்போ இதுக்கு அவர் சொல்லியிருப்பார் என்னென்ன கொடுக்கல அவர் எதுவும் குறைஞ்சி வச்சு சப்பாத்து கொண்டு அதுக்கும் பாருங்க சோடி சோடியாக கிடக்கணும் இல்லை ஒவ்வொரு ஒரு சப்பாத்து தந்துட்டு பாருங்க எனக்கு நானும் எனக்கும் பார்க்கணும் போல இருக்குது என்ன கொண்டு வந்து பார்த்தாலும் தானே இது என்னென்னா உங்களும் அந்த சைஸுக்காண்டி அவர் அங்கேருந்து ஒரு அன்பின் நிமித்தம் வாங்கி கொடுத்துருக்க கொடுமே என்ன ஓகே இருக்குதா சப்பாத்தி இன்னும் இருக்குதா எக்ஸ்ட்ராவா மூணு சோடி நினைக்கிறேன் மூணு சோடியா இது வந்து ரெண்டு சோடி இப்படியானையே இது இப்போ என்கேஸ் உங்களுக்கு மட்டுண்டால் இதை இப்படி நீங்கள் சப்பாத்தி கடையில் கொடுத்தால் இப்படி வெட்டி போட்டு வெட்டி போட்டு ஆ ஆனால் வெட்டி போட்டு நீங்கள் தச்சு போடுவோம் தச்சு போட்டால் தான் உங்களுக்கு இதாக இருக்கு ஓ அப்போ இதில் மூன்று சோடி சப்பாத்தி இருக்கு அவரும் கடவுள் இல்லாம இறங்கி பாருங்க போட்டு பாருங்க கணக்கு ஏறிக்கொண்டு கணக்கா தான் இருக்கும் அந்த மாதிரி சந்தோஷப்படுது கணக்கு இல்லையா என்று சொன்னா ஒரு கைக்கு கொஞ்சம் இல்ல இல்ல அதை கொஞ்சம் உள்ளுக்கு போட்டு இல்ல நீங்க இடம் கிடக்கு அங்க இடம் கிடக்கு அதை எழுத்து விட தெரியும் இது கணக்கு பைனாளர் நம்பர் சொன்னீங்களா அந்த மாதிரி உள்ள கடையெல்லாம் வருகிறாங்க அவங்களும் சொன்னாங்க அண்ணன் இங்கே பயமுன்ற நம்பர் மட்டும் தான் கிடக்குது எதுக்கு இப்போ இருக்கு அடிங்க அப்போ நான் கேட்குற அடிச்சேன்னு சந்தேகப்படுவேன்னு பிஸியாக நிற்கிறாரு நீங்கள் சொல்லலையே வாழைக்கிட்ட வந்துட்டேன் இல்லை நான் சொன்னேன் நான் அடி கேட்குற சொன்னார் வந்து இந்த வைஃபை ஒன்லி இடக்கா விட்டு ஆமாம் நான் படித்து காய்ச்சி போட்டு ஓகே இப்போ உங்களுக்கு இல்லை இல்லை இப்போ இல்லைப்பா இப்போ இவரும் ஒரு ஹெல்பிங் அதான் நான் இவரை தான் உங்களோட வந்து கதைக்கிறது மாதிரி ஒழுங்கு பண்ணேன் ஏன்னு சொன்னால் இப்போ ஹெல்பிங் பீடின்றது எல்லாரும் செய்யணும் யூடியூப்பும் எல்லாரும் செய்யணும் அதுக்காண்டி எல்லாரும் பிள்ளைன்ட்டு நான் சொல்ல வரையில் காரணம் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ அந்த யூடியூப் கூட அவனை எடுத்து போட்டபடியே தான் எனக்கு தெரிய வந்தது இப்போ அவனும் ஒரு நல்ல காரியம் தான் செய்திருக்கிறேன் மற்ற அவங்களும் ஹெல்பிங் வீடியோ செய்கிறீர்கள் அவங்களுக்கு சும்மா பண்ணால் இல்லாம் ட்ராவலிங் சாப்பாடு அது இது போக்குவரத்துன்னு சொல்லி எல்லாம் எடுத்து போடுவாங்க அப்போ நான் அலிஸ்டின் ரொக்குன்ற இது பழனி பார்க்குறேன்னா அப்போ அவன் பார்த்துட்டு உடனே அடிக்கினா ஆளுக்கு அடிக்க அழிச்சொழிச்சு அண்ணா நான் இனி பூர்ணம் தெரியலை பொண்ணு அவர்கிட்ட நம்பரை தாரேன் நீங்கள் அடித்த கதை முடியல அப்போ யூடியூப்லேயும் உங்களோட நம்பர் கிடையாது தானே அதனால நம்பர் கிடக்கு நான் எதுக்கும் அடித்த கதைக்கிறேன் போட்டு தான் உங்களோட டிரெக்டாக அடித்தேன் அப்போ அடித்து கதைச்சி போட்டு நான் கிருஷ்ணாட்ட அடித்து கதைச்சினேன் கிருஷ்ணாட்ட அடித்து கதைச்சி போட்டு நான் தீவா இருக்கிறான் தானே பிரதீவா அவங்க பர்டிகுலர் நான் இருக்கிறாங்க அப்போ அவங்களை விட இவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோடையால் அவங்களும் ஹெல்பிங் பிடி செய்கிறாங்க நல்ல மாதிரி செய்கிறாங்க மற்ற கிருஷ்ணாவும் செய்யுது
அப்போ கிருஷ்ணாவோட எனக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்தபடியாக நான் கிருஷ்ணா கழிச்சேன் பேர் அன்னைக்கு சின்ன உதவி என்று செய்ய வேணும் நீங்கள் அப்போ ஆள் கொஞ்சம் பிஸியாக இருந்தது ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் தொடங்கினது அப்போ ஆள் என்னாச்சுன்னா நான் தொடங்கிட்டேன் ரெண்டு மூணு இது அதில் முடிச்சு போட்டு நான் இங்கே போகிறேன்னு சொல்லி அப்போ அதுக்கிடையில் அவங்க வந்துட்டாங்க அப்போ அவங்க வந்து எனக்கு தெரியும் நான் அவங்கள ஜூட்டி இப்போ பார்க்கலாம் நீங்கள் அதில் அதான் பேருந்து நான் அவங்கள்ட்ட இதை பார்த்துட்டு அப்போ உடனே தீபாவளி அடித்து காய்ச்சி நான் அப்போ வந்தீங்கன்னா ஓகே நான் போட்டிருக்கு அவர் அதில் வடிவத்தின்ற பிரச்சனை வடிவ விளக்கமாக சொல்ல இல்லை அப்போ நான் பேருந்து உங்களோட அடித்து காய்ச்சி நான் அடித்து காய்க்கு நீங்கள் சொன்னீங்க வந்து எடுத்து அவங்களை உண்டவங்களும் இப்போ உங்களுக்கு உதவி திட்டம் பண்ணுறதுன்னா நீங்கள் வடிவ உங்களுடைய பிரச்சனையாக கதைக்கணும் என்ன சொன்னால் இப்போ வீடியோவில் முகத்தை காட்டி கதைச்சி போட்டு நாளைக்கு உங்களுக்கு அதால் பிரயோசனம் இல்லாட்டிக்கு அது பிரயோசனம் இல்லை இப்போ எத்தனையும் ஊடகங்கள் வரது கொள்ளுதுன்னு எல்லாருமே இருக்கணும் கொள்ளினோம் அவையால் உங்களுக்கு நன்மை இருந்தால் நீங்கள் அவையோட நிற்கிறேன் நான் நன்மை இல்லாத பட்சத்தில் வந்து சும்மா அவங்க கூட இதுக்காக வேண்டிய ஓ நான் பேருந்து மணி கேட்கல நீங்கள் யாரும் மேனிப்பேலேருந்து வந்து எடுத்து கொண்டிருக்கிறான் டிவர் சொன்னார் யாரும் மேனிப்பேலேருந்து தம்பி ஒரு யூடியூப் நான் சொன்னேன் கேளுங்கோ இதை எடுத்து என்ன செய்ய போகிறேன்ட்டு கேளுங்க சும்மா எடுத்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் டிக்டாக்லேயும் போட்டு விட அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் இப்போ உங்களோட தேவையை பூர்த்தி செய்ய வேணும்ன்றதுன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு ஒரு காட்சி பொருளாக இருக்கப்படாது அதுக்காக தான் நான் சொன்னது மற்றபடி ஒரு இதுவும் இல்லை ஓகே கண்ட சந்தோஷம் வந்த சந்தோஷம் நாங்கள் நாங்கள் பெருந்து கதைப்போம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இதுகள் வந்து பின்ன வேற இல்லையோ உங்களுக்கு பேருந்து அதுலேருந்து அதுக்கப்புறம் யாராவது லண்டன்லேருந்து ஹெல்ப்பிங் இல்லாததும் வர மாதிரி யாராவது கதை சொல்லி வர மாதிரி ஒன்று ஒன்று சொல்லலை லீகலாக ஆக்க வாழ்றது இல்லை அது மாதிரி கனடாவிலேருந்து ஒரு வண்டா எடுத்து காய்ச்சவர் என்ன பேர் அதில் இருந்து பேனுக்கெல்லாம் ரெடி ஆயிடும்னு சொன்னால் ஓகே பேனட கூடிய வேறு காசு ரெடி ஆயிடும்னு சொன்னால் தாங்களும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை எல்லாம் ரெடி ஆயினாலும் இப்போ எனக்கு அக்கௌண்ட்டில் போட்ட மாதிரி இல்லை எனக்கு இப்போ வந்து ஒரு 10 லட்சம் காசாக வந்துரு எவ்வளோ 10 லட்சம் காசு ஓகே அப்போ அது அப்படியே வாங்கலே ஓகே அது அப்படியே கிடக்குது அது ஓ அது ஒரு அண்ணன் ஒரு 60,000 போட்டார் ஆர்கே தமிழ் ஓ அவங்களோட 60,000 ஒரு அண்ணன் போட்டு விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப்பிங் இல்லை ஒரு தந்திர இல்லை இப்போ அவற்றை கதையை பாருங்க நீங்கள் வேனுக்கு எல்லாம் ரெடியான்னு சொன்னால் தாங்க போடுவோம் நீங்கள் போட்டால் தானே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இப்போ சில வேலை இப்போ தானத்துக்குன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் எடுத்து போடுறீங்கன்னு சொன்னால் சில வேலை வேறு அதை பார்த்துட்டு கட்டாயம் கூட கண்டாக்ட் பண்ணுவேன் இப்போ என்னதுன்னா சிலர் வந்து என்னென்னு சொல்கிறது உதவி அதான் நான் புலம்பெயர் செய்தியத்தில் எத்தனை பேர் உதவி செய்கிற மனத்தோடு இருக்கணும் அதனால் ஆர்ட்டு எப்படி எந்த வளத்தில் சேர்ந்தாலே அவையில் நினைச்சா ஒரு பொருளாதாரம் தானே அது வேற பிரச்சனை நான் அப்படி கேட்கல எந்த சில பேர் காசை வாங்கி போட்டு வேற வேலையை செய்துட்டு போயிருவாங்க நான் வந்து வாழ்வாரத்தை மட்டும் தான் ஆயிருவாங்க அப்ப எனக்கு காசத்தான் வாங்கினது தானே ஆயிருவாங்க என்ன நிலப்பாடு இது ஆனால் அப்படின்னா அதை ஒரு 10 பேரோ 15 பேரோ காசு நீங்க ஆக்கல் இருக்கு இப்போ எனக்கு இங்கே ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேர் மச்சான் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் போடு அவனுக்கு ஒரு வேலை கொண்டு நாங்கள் நேரடியாக கூட பண் பண்ணிட்டு வருவோம் விட நீங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த பிறகு உங்களை இனம் கண்டது வந்து சிங்கள டாக்டர்ஸும் ஆக்கலாம் உங்களை கண்டு வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தான் நீங்கள் இலங்கையில ஒரு உயரமான ஆள்னு சொல்லி சிங்களாக்கலாம் இலங்கையில அதை வந்து இங்கே உள்ள அரசியல்வாதிகள் ஒருதரும் உங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்போ அங்கீகாரமோ ஒன்று பேர் தெரியல அரசியல்வாதிகள் என்னது சொல்கிறது நான் அரசியல்வாதியும் சந்திச்சேன் இல்லை என்ன சொன்னவ உதாரணத்துக்கு இப்போ நான் இதில் வந்து கலவரத்தில் போய் சொல்லலை நான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ இது வந்து எல்லாம் பதவியில் இருக்கு பதவியில் இருக்கு அது ஐ டோன்ட் நோ என்னண்டா சிறுவர் எம்பியில் போடணும் நான் வந்து தெரியலை அரசியல்வாதிகள் என்னது சொல்கிறது நான் அரசியல்வாதியும் சந்திச்சேன் இல்லை என்ன சொன்னவ உதாரணத்துக்கு இப்போ நான் இதில் வந்து கலவரத்தில் போய் சொல்லலை நான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ இது வந்து எல்லாம் பதவியில் இருக்கு பதவியில் இருக்கு அது ஐ டோன்ட் நோ என்னண்டா சிறுவர் எம்பியில் போடணும் நான் வந்து கலவடம் கேளு போய் சொல்லு ஒரு ஆடெல்லாம் பார்த்துக்கிது ஓகே பண்ணி அண்ணன் எனக்கு இப்படி ஆடு பார்த்துருக்கேன் ஒரு கடை ரெண்டு மறைய நிற்கிது குட்டிதாஜி ஆடு லாபம் ஒரு 50,000 காசு தாங்கன்னு வாயில போய் கேட்டேன் 50,000 ஓ 50,000 காசுக்கு அந்த கலவடம் காய்ச்சிட்டேன் ஓமுன்னு சொல்லி போய் கடையமெல்லாம் கேட்டு படமெல்லாம் எடுத்து அவருக்கு அனுப்பி தான் ரெண்டு மூணு தான் சந்திச்சேன் ஆனால் அதுக்காக தெரியல அப்போ நான் எப்படி இது காலையில் எனக்கு இரவு வேலை செய்கிறேன் 3 மணி நேரம் தண்ணி அடிக்கிறேன் ஒரு விளையாட்டுக்காரர்களுக்கு தான் 6 மணி தண்ணி அடிக்கிறேன்னு இது இல்லை அது இல்லை தென்னைக்கு 6 அங்கே பண்பில் கதப்பம் போடுறேன் நாங்கள் பம்பலையே பழைய இதாக இதே பழையதாக எனக்கு பம்பல் பிடிக்காது அப்படி காய்ச்சினா பிராகாரம் அதை விட்டுட்டார் அப்போ அப்புறம் இதில் ஒரு மிக்சர் கோப்பின்னு ஒரு சொல்லியிருந்தது அப்போ அதுக்கு வந்துருந்தார்
அதுக்கு வந்து அந்த தவள் பேர் வச்சு அகலுக்கு ஒரு 5000 காசு கொடுத்தவன். ஓகே. அப்போ அதை என்ன கூப்பிட்டு தந்தேன் என்ன ஊருக்கு கூடயே நாங்கள் மெயில் என்ன கூப்பிட்டு என்னிடத்தை கூப்பிட்டேன். அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன். போட்டுட்டு நான் அதை மெயின்டைன் பண்ணலை. பணத்தை ரூபாய் சொன்னான். இப்படி இப்படினா கேலா கிடக்கு சார் உங்களுடைய பிரச்சனை. உடனே பணத்தை எடுத்தாங்க. அப்போ எடுத்துட்டு எல்லாம் காய்ச்சி சரி ஓகே நான் வட்டியெல்லாம் கடன் கொடுத்தாரு நீங்கள் செய்யுங்க இல்லை. அப்போ நான் போயிட்டு டில்கோவில் வேலை செய்தேன். போய் அங்கே இறங்கி வச்சதால எனக்கு நெட்டில் வர முன்னாள் போராளிக்கு உதவியன் நிலைமையை பாருங்க எனக்கு ஒரு வாழ்த்து நீங்க செய்து போட்டு நீங்க ஆசைக்கும் எனக்கு அதான் இப்போ தேவை இல்லை. நான் கொண்டு யூடியூப்ல இருந்து நீங்கள் கன விஷயங்களை சாதிச்சிருங்க அதை பேட்டு போட்டு தான் நம்மளுக்கு நம்மளுக்கு உதவி திட்டம் வந்து எடுத்து போடுறாங்களே இல்லையே. அது நீங்கள் வந்து ஒரு பேசு பொருளாயும் காட்சி பொருளாயும் இருக்கப்படாது. பெருமைக்கு சொல்ல அன்னையை வந்து நாங்கள் சந்திச்சிருந்தா இந்த அன்னையை அந்த ஒரு எதிர்மறையாக இல்லை இல்லை. அதுக்காக தான் நான் உடனே உமா கடிச்ச காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ இது வேறு இடத்து தெரியும் அழுக்க மாட்டாக்குன என்ன பண்ணால் இப்போ நீர் 4-5 ப்ராஜெக்ட் தொடங்கின வடையா இல்லை அதை முடிக்காமலுக்கு டக்குன்னு வரையிலான 1 மணிக்கு நான் பள்ளிக்கு வைத்தோம்1 மணிக்கு நாங்க இதுல இருந்து காட்சி சரியில்லை